வணக்கம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் மற்றும் திருப்பூர் மாவட்டம். ஸோ இந்த கோவிலில் வந்து 30க்கும் மேற்பட்ட காலி பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கான கான டிக்கெட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 நம்ம பழனி முருகங்களுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஒரு மாதத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இப்போ இதற்கான கான டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா கால் டிக்கெட்டை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, பழனி கோவிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாஷும் எனக்கும் கேட்க தான் செய்யுது. பழனி கோவிலுக்கு இதை வீடியோ போடும்போது நீங்கள் கேட்பீங்க தெரிஞ்சு நானும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இந்த வீடியோ போகிறேன். அவங்க வழக்கம் போல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கவர்மெண்ட்லேருந்து இன்னும் ஆர்டர் வரல, வந்தால் எப்போ வேணால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அதே பதிலாக தான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த புதிய தகவலும் இல்லை. சரி, நமக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. இந்த சிவன் பக்கத்தில் உள்ள சிவன்மலை கோயிலுக்கு வரும்போது இதுக்கும் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். சரி, வேறு யாரோ ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்களோ இல்லை பழனி கோயிலில் போய் பற்றி விசாரிச்சிங்களோ அதை பற்றி என்ன உங்களுடைய தெரிஞ்ச நாலேஜை வந்து நம்ம கமலில் தெரிவிங்க. நானும் ஏதாவது அப்டேட் இருந்தால் புதிய அப்டேட் வரேன். இப்போ வந்து சிவன்மலை முருகன் கோயிலுக்கு வந்து கால் டிக்கெட் வந்திருக்கு. அந்த கால் டிக்கெட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் மற்றும் திருப்பூர். ஸோ நாள் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி தான் போட்டிருக்காங்க. ஸோ கால் டிக்கெட் வந்தது கன்ஃபார்ம். ஓகேவா? பணிப்பிரிவு பணியாளர் நியமனத்திற்கான நேர்காணல் நாள் 21/11/2024 அன்று காலை 9 மணி காவலர் பதவிக்கான நேர்காணல். ஸோ வந்து வாட்ச்மேன், அது காவலர் பணிக்கு வந்து இன்டர்வியூ அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் காவலர் பதவிக்கான காலி பயணத்தை பார்வையோனில் காணும் அரசாணைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நேரடி நியமனம் மூலம் பூர்த்தி செய்வதற்கான பார்வை இரண்டிற்கான விளம்பர அறிவிப்பு பணி விண்ணப்பங்கள் கோரப்பட்டது. இப்பணியிடத்திற்கு விண்ணப்பம் அளித்துள்ள நிலையில் இப்பணிதுக்கான நேரல் எதுவரும் 21/11 அன்று காலை 9 மணிக்கு சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. இந்த நேர்காணலுக்கு கீழ்கான அசல் சான்றுகளுடன் அரசிதழ் பதிவுபெற்ற அதிகாரியின் சான்றிடப்பட்டாவது அட்டஸ்டேட் வாங்கி ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒரு பிரதியிடம் நேர்காணலுக்கு ஆஜராகிவிடுமாறு தெரிவிக்கப்படுகிறது. தாக்கல் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் விவரம், பிறந்த தேதி சான்று, அது 10th மார்க்ஷீட் போதும். பதவிக்குரிய தகுதி, நீங்கள் 8th சான்று இல்லாட்டி 10th மார்க்ஷீட்டு, ஆதார் கார்டு, நன்னடத்தை சான்று, உடல் தகுதி சான்று. நன்னடத்தை சான்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தெரிஞ்ச அது க்ரீனிங்கில் சைன் போடுவாங்கள அவங்ககிட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போங்க. உடல் தகுதி சான்று, குற்ற நடவடிக்கையில் ஈடுபடாதவர் என்பதற்கான காவல்துறை சான்று, சாதி சான்று, முன் அனுபவ சான்று. ஸோ இதெல்லாம் வந்து இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு போகலாம். நேர்காணலுக்கு திருக்கோயில் நிதியிலிருந்து பயணப்படி அல்லது வேறு தொகை வழங்கப்படப்பட்டது. நேர்காணலுக்கு விண்ணப்பத்தை தங்களுக்கு சொந்த செல்லே வந்து செல்ல வேண்டும். மேற்படி தேதி நேர்காணலுக்கு ஆஜராகி தவறும் பட்சத்தில் வாய்ப்பு வழங்கப்படப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்து ஊராக வச்சுன்னா நேராக அங்கே போய் கோயிலே போய் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போங்க. ஒரிஜினல் வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான், நீங்கள் ஜெராக்ஸ்க்கு வந்து அட்டஸ்டட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுவும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, நம்ம அடுத்த காணொலியில் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து இதே போல் இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.